யாழ்ப்பாணம் தெம்மராட்சி பகுதியில் குப்பைக்குள்ளிருந்து மீட்கப்பட்ட ஒரு தொகை தங்க நகைகள் உரியவர்களிடம் கையளிக்கப்பட்ட சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. இந்த நேர்மையான செயலை சாவகச்சேரி நகரசபையின் சுகாதாரத்துறை ஊழியர்களே செய்துள்ளனர். இதுகுறித்து மேலும் தெரிய வருகையில், சாவகச்சேரி நகரசபைக்கு உட்பட்ட பகுதியொன்றிலுள்ள வீடுகளில் நகரசபை ஊழியர்களால் குப்பை சேகரிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு சேகரிக்கப்பட்ட குப்பைகளை குப்பை தளத்தில் பிரித்து வீராக்கும் செயலில் ஈடுபட்ட போது சுமார் 15 லட்சம் ரூபாய் பெறுமதியான 8 பவுன் தங்க நகைகள் ஒன்றாக முடித்து வைக்கப்பட்ட நிலையில் காணப்பட்டுள்ளது. இதனை நகரசபையின் சுகாதார ஊழியரான சண்முகம் தமிழ்சனா என்பவர் கண்டெடுத்த நிலையில், அதனை உரியவர்களிடம் வழங்க வேண்டும் எனும் நிலைப்பாட்டில் தம்மால் குப்பை சேகரிக்கப்பட்ட வீடுகளின் அடிப்படையில் அது யாருடையது என்பதை ஊகித்து அவர்களிடம் தொடர்பு கொண்டுள்ளார். குறித்த வீட்டு உரிமையாளர்களும் பதறியடித்து தமது நகைகள் தான் என்பதை உறுதிப்படுத்தியுள்ளனர். குறித்த நகைகளை ஏன் குப்பையில் வீசினீர்கள் என்று கேட்டபோது, அந்த பகுதியில் கொள்ளையர்களின் நடமாட்டம் அதிகமாக காணப்படுவதனால் தமது நகைகளை ஒன்றாக்கி குப்பையோடு குப்பையாக வைத்ததாகவும், அந்த குப்பைகளை அகற்றிய போது நகைகளை மறந்து விட்டதாகவும் தெரிவித்துள்ளனர். எவ்வாறாயினும் தமது நகைகளை மீட்டுக் கொடுத்த குறித்த நகரசபை ஊழியர்களை நன்றியுடன் பாராட்டியுள்ளனர். சமூக வலைத்தளங்களிலும் இந்த செய்தி தற்போது வேகமாக பரவி வருவதுடன், அந்த நகைகளை முதலில் கண்டு உரியவர்களிடம் ஒப்படைத்த இளைஞரை வெகுவாக பாராட்டி வருகின்றனர். இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீரா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள்.